வணக்கம். பிஜேபி கட்சிக்காரங்களுக்கும் இந்து முன்னணியை சார்ந்தவர்களுக்கும் நான் உன்னை கேட்டுக்கிறேன், நிச்சயமா உன் கட்சி மக்களுக்கான கட்சின்னு சொல்லுங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசா? இந்த கட்சி மக்களுக்கான கட்சியா? நீங்க இந்துக்களுக்கான கட்சியா? இந்து பெண்களுக்கான கட்சியா? அப்படி என்றால் முதல் கேள்வி, ஓடி போய் இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கானே மாமா பைய ஒருத்தவன் கல்யாண ராமன், அந்த நாயை பார்த்து நான் கேட்கிறேன் முதல் கேள்வி அவனுக்கு தான். இது என்னோட கண்டனை பதிவா கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த நாய் இதுக்கு பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்லிக்கிறோம். பெண்கள் வீட்டை விட்டு வேலைக்கு வெளியில வந்தாலே சரி, அந்த பெண்களை விபச்சாரிகளா பார்க்க வேண்டியது. அப்புறம் அந்த பெண்கள் பதவி உயர்வு வந்து நின்னா, அவங்க பதவி உயர்வு பெறது எல்லாமே விபச்சாரம் பண்ணிதான் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாரே அஸ்வி சேகர், அவனை ஏதாவது பண்ணீங்களா? அவனை ஏதாவது பண்ண முடிஞ்சதா உங்களால? அவனுக்கு ஏதாவது ஒரு ட்விட்டு போட்டிருப்பியா நீ? பண்ணல. தோ சமீபத்துல நயன்தாரா, அவர் ஒரு நடிகை தான், ஒரு பெண்மணி, நடிப்பு தொழில் அவங்களோட தொழில் அவ்வளவுதான். ஆனா நயன்தாரான்றவங்களை நீங்க எப்படி பாத்தீங்க? இந்து தானே, நல்லபடியா பாத்துட்டு போலாம்ல. நயன்தாராவை பாக்குறப்பெல்லாம் எனக்கு வான கூப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி சொன்னாரு ஒரு நடிகர் ராதா ரவி. அவரை ஏதாவது பண்ணீங்களா? ஒன்னும் பண்ணல, ஒன்னு கிழிக்கலாங்களாம். சமீப காலமா இப்போ பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்களே நமிதா, அவங்க பொதுவா அவங்களும் நடிகை தான், அவங்களும் ஒரு பெண் தான். ஆனா பெரும்பாலும் அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜோவியல் கேரக்டர், அதனால எல்லாரையும் மச்சான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த நமிதா பாலியல் தொழிலை அங்கீகரிக்கணும்னு சொன்னாங்களே, அவங்கள என்ன கேச்சீங்க? அவங்கள என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, அவங்க பெண் தான். எதுக்கு இதை சொல்றேன்னா, சில நேரங்கள்ல பெண்களே பெண்களுக்கு எதிர்ப்பலைகளையும் வீசுகிறார்கள். என்ன என்ன பண்றோம்னு தெரியாமே அவங்க அதை பண்ணிட்டு போயிடுறாங்க. பாவம், அவங்களுக்கு அதுக்கான அறிவுக்கு இன்னும் எதுவுமே எட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது வந்து ஆதங்கத்தோட தான் சொல்லிக்கணும். நிறைய பெண்கள் என்ன செய்யறோனே தெரியாம, ஒரு புரிதல் இல்லாம, வெறுமனே இந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்துக்களுக்காக பாடுபடுறோம், இந்துக்களுக்காக செயல்படுறோம், இந்துஸ் தான் எங்களுக்கு முக்கியம் எல்லாம் சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள காலை வரி விட்டுக்கிறாங்க. மல்லாந்து படுத்து வானத்தை பார்த்து துப்பிக்கிறாங்க. திரும்ப மேலதான் படம் தெரியல, ஏன்னா நானுமே ஒரு இந்து தான். அந்த அடிப்படையில பேசுறேன், எனக்கு கோபம் வருது. இது நியாயமான கோரிக்கை, நியாயமான கேள்வி. மன பொங்குது, ஏத்துக்க முடியல, ஏத்துக்க மறுக்குது மனசு. ஒரு நல்ல நபரை தேவையில்லாம அனாவசியமாக வளர்ச்சி பிடிக்காம நிறைய நரி கூட்டம் இங்க சுத்திட்டு இருக்கு. காலவாரி விட கூட்டம் என்ன சொல்றாங்களோ அத உண்மையில எடுத்துரைக்காம, சொல்ல வந்ததெல்லாம் உண்மைத்துவத்தை மறைச்சு, அவங்களுக்கு வேற விதமா திணிச்சு திணிப்பு முறை நடக்குது. மக்களுக்கு தவறான செயல்களை வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறீங்க. மீடியா, சோசியல் மீடியான்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு, திட்டத்தட்ட திருமாவளவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர் அவர்கள் 40 நிமிடம் பேசக்கூடிய ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ பதிவுல இருந்து ஒரு வெறும் 6 நிமிட வீடியோ மட்டுமே கட் பண்ணி எடுத்து மக்களுக்கு நீங்க அதை கொண்டு சேர்த்துட்டு இருக்கீங்க தவறான விதத்துல. அதாவது இந்துக்களுக்கெல்லாம் எதிரி திருமாவளவர் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல திருட்டு பயில திருமாவளவர் அப்படின்னு சொல்லி நீங்க ட்வீட் பண்றீங்க. அது அந்த கல்யாணராமன் பொறுக்கி நாய் புறம்போக்கு அதை பண்ணுது. அந்த புறம்போக்கு எவன் கிட்ட காசு வாங்குச்சுன்னு தெரியல, எவ்வளவு அவன் போட்டான் தெரியல அதுக்கு எலும்பு. அவன் கேட்கறதுக்கு மேல 2 துண்டு எலும்பு போடுறான்றதுக்காக நீ என்ன வேணா குறைச்சிட்டு போயிடுவியா? அவ்வளவு தரம் கட்டவங்களா இந்த திருத்தை சிறுத்தைகள்லாம்? நீ பேசிட்டு போனா அங்க பாத்துட்டு போயிடுவோமா? பெண்களுக்கான தலைவர் திருமாவளவர், பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பவர்களுக்கு தலைவர், ஒப்பற்ற தலைவர், மாண்புமிகு எழுச்சி தமிழர். அவரை பார்த்து இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா எல்லா பெண்களும் அதை பொறுத்துட்டு வெளியில போயிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கட்சி ரீதியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அனைத்து விதமான பெண்களையும் ஒன்றா அரவணைச்சு தலைமை பண்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை தான் நீங்க இன்னைக்கு போற போக்கில பேசி விட்டுட்டு போறீங்க. ஆளாளுக்கு பேசுறதுக்கு அவரை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறது ஆள் இல்லைன்னு சொல்லியா? எங்களை போல எவ்வளவு கட்சிக்கும் சிறுத்தை பெண்கள் இன்னைக்கு இறைஞ்சிருக்காங்க தெரியுமா? சிறுத்தையா? உங்களால வேற யாரையாவது போய் ஒரு சின்ன கேள்வி கேட்ட முடியுமா? மற்ற தலைவர்களை போய் நீங்க அந்த மாதிரி விமர்சனம் வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல நீங்க சாதிய பாக்குறீங்க. இந்து மன தர்மத்துல என்ன சொல்லிருக்கோ அதைத்தான் தலைவர் திருமாவளவர் அவர்கள் சொன்னாரு. ஆனா உங்களுக்கு ஏற்க மனம் இல்லை. ஏன்னா சாதிய கையில புடிச்சுக்கிட்டு சாக்கடைக்குள்ள நீந்திட்டு இருக்க நபர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு தமிழனுடைய பாடு, ஒரு தமிழனுடைய குணம், அந்த போர் குணம் நிறைஞ்ச ஒரு தலைவரை, ஒரு ஒப்பற்ற தலைவரை இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஏற்க மறுக்கிறோமே என்றது எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியும்? எத்தனை பேர் மக்கள் கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கிறாங்க? அவர் நல்ல தலைவர், மக்களுக்கான தலைவர், பெண்களுக்கான பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் போய் சொல்றீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட? கிடையாது. ஆனா வீண் விமர்சனங்களுக்கும் எவனோ ஒருத்தவ ஏதோ ஒரு மூலையில இருந்து போடக்கூடிய பைசாக்கும் சாப்பாட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடக்கூடிய நபர் தான் இந்த கல்யாணராமன்.
சொல்லிட்டு வெக்கமே இல்லாம ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கே. நீ ஒரு ஆம்பளையாண்டா வெளியில வந்து நேரா உட்காந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே, கருத்தியல கருத்தியல நீ மோத வேண்டியதானே, அதுக்கு துப்பு இருக்காடா உனக்கு, நீ எல்லாம் ஆம்பளையாடா. வேற ஏதாவது வாயில வந்துருப்போதானே, எங்கள் தலைவர் எங்களை கேடுகட்டு வளர்க்கவில்லை, நல்லதை சொல்லி வளர்த்துருக்கனால்தான் நாங்க நாகரிகமா பேசுகிறோம், நாகரிகமான வார்த்தைகளை யூஸ் பண்றதுனாலதான் உனக்காக இது ஒரு பொதுவெளியில போடும் போது நம்ம பேர் வேற எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக நான் வடக்கி பேசிக் கொள்கிறோம். நீ நான் வடக்காவிட்டால் உன்னுடைய நான் அடக்கப்படும். கல்யாணராமனுக்கு நான் இங்கே சொல்லிக் கொள்வது எல்லாம் அது ஒண்ணுதான். நடிகை குஷ்பு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப சமீப காலத்துல போயிட்டு பிஜேபியில இணைஞ்சாங்க. அவங்க ஒரு நடிகை தான், நடிகையா இருந்து அவங்க ஃபேமஸ் ஆனதை விட ஒரே ஒரு ஒரு வரியில அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இதான் இந்த கல்யாணராமன் பண்றாள் இதே மாதிரி சேட்டை தான் அப்படின்னா, அவங்க ஒரு பெண்மணி தான், இதை சொன்னா மத்த பெண்களுக்கு அது பாதிப்பு வருமே கூட ஒரு அறிவு இல்லாம அந்த அம்மா சொல்லி விட்டுட்டு போச்சு. என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி யார் வேணாலும் உடல் உறவு கொள்ளலாம், அது தவறு இல்லை அப்படின்னுட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இப்ப அதை எப்படி பாக்குறாங்களோ அந்த பறவை தானே எல்லாரும் மேலயும் வரும், அந்த அம்மாவை எப்படி பாக்குறாங்களோ அப்படித்தான அடுத்தவங்க மேலே எல்லாரும் பார்ப்பாங்க. என் குஷ்பூமே கேட்க வேண்டியதானே, என்னமா நீ ஒரு பெண்மணியா இருந்து நீ இப்படி சொல்லிட்டீ அப்படின்னு சொல்லி. அது என்னடா, அது சாதியின் அடிப்படையில வச்சு மட்டும் இந்த சாக்கர சம்பிரதாயத்தை புடிச்சுக்கிட்டு மனு தர்மம்னு ஒன்னு புடிச்சு தொங்கின்னு இருக்கீங்க. அது தப்புன்னு தான் சொல்றோம், அதை ஏற்க பிடிக்காதவங்க ஏற்க வேணாம்னு சொல்லி நாங்க போயிட்டு இருக்கோம். உனக்கு எங்கடா பத்திக்கிட்டு எரியுது, உனக்கு எங்கடா பத்திக்கிட்டு எரியுது. திருப்பூர் அருகே ஒரு கோயில் இருந்து 250 சவரன் நகைகள், அதை சூறையாடிய ஒரு பூசாரி தூக்கிட்டு ஓடிட்டார், சுட்டுக்கிட்ட. அவருக்கு எல்லா விதமாகவும் பக்கபலமா இருந்து நீ இப்படிதான் திருடணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஸ்கெச் போட்டு கொடுத்தவர் தான் யாரு, இந்த கல்யாணராமன். அப்படி பண்ணி கொடுத்து அவர் மாட்டிக்கிட்டு திருடணும் மாட்டிக்கிட்டான், திருட்ட சொல்லி கொடுத்தவனும் மாட்டிக்கிட்டான், குடும்பத்தோட மாட்டினார் இந்த கல்யாணராமன். ஆனா இவனோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும், இந்த கல்யாணராமன்ற ஒரு அயோக்கியனை பத்தி எத்தனை நாளைக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், ஏன் அவனை பத்தி வெளியில வரல, இதுக்கப்புறம் அவனை பத்தி வெளியில எடுத்து விடுறதுதான் எங்க சிறுத்தைகளுடைய வேலை. அவனை காலம் காலமாக சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் இந்திய வரலாறு. இது எவ்வளவு பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்கள் கம்மி, மிக குறைவு. அந்த அறிவை ஏற்படுத்துவது யாரு, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் அவர்கள். சனாதனம் என்றால் என்ன என்பது தெரியாமல் அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் சனாதனம் என்றால் இதுதான், ஜனநாயகம் என்றால் இதுதான் என்று புரிய வைப்பவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் அவர்கள். நாம் நான் இப்ப கேட்கிறேன், நம்ம சனாதனத்தின் பக்கமா ஜனநாயகத்தின் பக்கமா? சனாதனம்னா என்ன? சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை ஏற்க மறுப்பது சனாதனம். சமத்துவமே ஜனநாயகம், சமத்துவத்தை ஏற்க மறுப்பது சனாதனம். சமத்துவமே சகோதரத்துவமே ஜனநாயகம், சகோதரத்துவத்தை ஏற்க மறுப்பது சனாதனம். இப்ப சொல்லுங்க, நம்ம சனாதனத்தின் பக்கமா இல்ல ஜனநாயகத்தின் பக்கமா? இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருமே ஜனநாயகத்தின் பிள்ளையாதான் இருக்கணும்னு விருப்பம் இருக்கும் நமக்கு, ஜனநாயக அடிப்படையிலதான் இருக்கணும்னு இருக்கு நமக்கு. ஏனென்றால் சனாதனம் என்பது மனு தர்ம அடிப்படையிலே உள்ள கோட்பாடுகளை முன்னிறுத்தி வரக்கூடிய சட்டமாகும். ஆனால் ஜனநாயகம் என்பது அரசமைப்பு சட்டமாகும். அரசமைப்பு சட்டம் தானே நமக்கு வேணும், அதுதானே மனித இயல்பு, அதை பின்பற்றிதான் நம்ம நடக்கணும். சனாதனம் என்ன கற்றுத்தருது நமக்கு? பெண்களை அடிமையாக வைத்துக் கொள்வது, பெண்களை விபச்சாரிகளாக பார்ப்பது, குழந்தை திருமணத்தை அங்கீகரிப்பது, இன்னும் உடன்கட்டை ஏறுவது, எவ்வளவோ சொல்லலாம். குழந்தை திருமணம் பாத்துக்கோங்க, 8 வயது பெண் குழந்தைக்கு, 10 வயது ஆண் குழந்தைய திருமணம் சின்ன வயசுல பண்ணி வச்சிருவாங்க. அப்படி பண்ணி வைக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையுடைய கணவராகப்பட்ட அந்த 10 வயது சிறுவன் இறந்து விட்டால், 8 வயது பெண் குழந்தை 80 வயதானாலும் சரி, அவள் அப்படியே விதவை கோலத்திலேயே தான் இருக்க வேண்டும், அவளுக்கு மறுமணம் என்பது கிடையாது. இதுதான் சனாதனம். 8 வயது குழந்தைக்கு என்னங்க தெரியும், ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க, அது இன்னைக்கு வேணும்னு சொல்றோம். இது அல்லாமல் திருமணம் முடிந்த பிறகு கணவன் இறந்து விட்டால் இவங்களே கொண்டு போய் தீயில போட்டுட்டு, அவ வந்து சதிமாதா திட்டம், அவளே வந்து போய் தீயில விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேட்டா இது வந்து மனு தர்ம கோட்பாடு இப்படிதான். ஆனா பார்ப்பனியர்கள் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, அவங்க வீட்டு பெண்களுக்கு வேற மாதிரியும், சாதியின் அடிப்படையில மற்ற பெண்களுக்கு வேற மாதிரியும் சொல்லுவாங்க. கேட்டா அது சனாதனம்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இதுதான் நடக்குது இன்னைக்கு. இதை எப்படி நம்ம அங்கீகரிக்க போறோம்? இதுவா தேசப்பற்று? இப்படியா இருக்கும் ஒரு நாடு? பெண்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு? யார் ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கொடுமை நடக்குது? அன்னை காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க, நடந்துதான் இல்லைன்னு சொல்லல,
ஆனா இவ்வளவு நடக்கலையே. இன்னைக்கு வெளியில போகவே பயமா இருக்கு பெண் பிள்ளைகளுக்கு. ஏன் நான் என் வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க, வெளியில பெண் பிள்ளைகளின் சகோதரிகள் இருக்காங்க, வெளியில வட்டாரத்துல எவ்வளவு பேர் இருக்கீங்க, வெளியில நிம்மதியா நம்மளால போயிட முடியுதா? இதுவும் கடந்து போகட்டும், இதுவும் கடந்து போகட்டும், எவ்வளவு பெண்களை நம்ம இழந்திருக்கோம் இந்த கொரோனா காலகட்டத்திலயும். லாக்டவுன் பீரியட்ல 15 குழந்தைகளுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. யாராவது என்னன்னு கேட்டுமா அந்த குழந்தைகளுடைய பேர் நமக்கு சொல்ல தெரியுமா? அந்த குழந்தைகளை நம்ம நியூஸ் பேப்பர்லயாவது வாசிச்சிருப்போமா? அப்படி ஒரு கொலை நடந்தது, அப்படி ஒரு வன்புணர்வு நடந்தது, இவ்வளவு பாலியல் வன்புணர்வு செய்து சாகடிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு கிராமப்புற மக்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதை யார் கொண்டு சேர்ப்பது? மறைச்சிடுறீங்களா பாவிகளா? எல்லாத்தையும் பண்ணிட்டு குற்றம் பண்ணவனே காப்பாத்துறீங்களே. குற்றம் பண்ணவனே நான் பாலியல் வன்புணர்வு செய்துதான் கொலை பண்ணேன்னு சொல்லி 7 வகுப்பு படிக்கக்கூடிய கலைவாணின் ஒரு பொண்ண சொல்றான். ஆனா அவனுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறீங்க, அவன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி. 1.5 நடந்த கேஸ் முடிஞ்சு போன மாசம் வெளியில வருது, அவன் குற்றவாளி இல்லன்னு இந்த மாசம் தான் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. அவனுக்கு ஒரு வக்கீல் போய் வாதாடுறீங்க, அந்த வக்கீல ஒரு ஆண்மகன் தானே? அப்ப ஜனநாயகத்தின் பிள்ளைகள் எதை வச்சு சொல்வீங்க? சனாதன பேரொழிகளா? சனாதனத்தை கையில் ஏந்திக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி வைத்துக் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு தலைவரை கண்டெடுத்திருக்கோம். எங்களுக்கான தலைவர் சொல்லி நாங்க அங்க போய் குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்க அதுக்குள்ளதான் இருந்து ஒரு தலைவர்களா எங்களெல்லாம் வளர்த்தெடுத்துட்டு வர்றாரு எங்க தலைவர். அவரே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு தலைவர். எத்தனை கட்சிகள்ல தலைவர்களுக்கு சரியாக பேச வரும் கூட தெரியாது, அவ்வளவு ஆணித்தரமா பேசக்கூடிய ஒரு தலைவர், எவ்வளவு அறிவாற்றல். கேவலம் சாதின்ற ஒரே அடிப்படையில அவரை தூக்கி இப்படி சாக்கடையில போட்டு வச்சிருக்கீங்களடா. அவருக்கு அந்த அங்கீகாரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவோ பேர் எதேதோ பேசி விட்டுட்டு போறாங்க, அதெல்லாம் உங்க மனசு ஏற்கும். ஒரு மனு தர்ம சாஸ்திரத்துல இதுதான் இருக்குன்னு உண்மை நிலையை சொல்லக்கூடிய ஒரு தலைவரை ஏற்க உங்கள் மனம் மறுக்குமோ?